திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 431 அதிகாரம் குற்றம் கடிதல். ஒரு முறை மகாவிஷ்ணுவை சந்திக்க விஸ்வாமித்திர முனிவர் வைகுண்டத்திற்கு சென்றார். மகாவிஷ்ணு விஸ்வாமித்திரரை வரவேற்று விருந்தினர் சிம்மாசனத்தில் அமரும்படி கூறினார். விஸ்வாமித்திரர் சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் அடுத்த வினாடியே சிம்மாசனம் தலைகுப்புற கவிழ விஸ்வாமித்திரர் கீழே விழுந்தார். விஸ்வாமித்திரர் ஒன்றும் புரியாமல் மகாவிஷ்ணுவை பார்த்தார். அப்போது மகாவிஷ்ணு, மகரிஷி அவர்களே, ஏதோ தவறு நடந்துள்ளது, கவனித்து அமருங்கள் என்றார். பிறகு விஸ்வாமித்திரர் சிம்மாசனத்தை நன்கு கவனித்து மீண்டும் அமர்ந்த அடுத்த வினாடியே மீண்டும் கீழே விழுந்தார். அப்போது மகாவிஷ்ணு, நான் தான் கவனித்து அமரும்படி கூறினேனே, அதோ பாருங்கள் என்று தூரத்தில் ஓர் அழகிய சிம்மாசனத்தில் அரிச்சந்திரன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்ததை காட்டினார். சத்தியத்துக்கு முன்னால் அசத்தியம் எவ்வாறு அமர முடியும்? அதனால்தான் உங்கள் சிம்மாசனம் உங்களை கீழே தள்ளியது என்று மகாவிஷ்ணு கூறினார். விஸ்வாமித்திரர் நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தார். அப்போது மகாவிஷ்ணு, ஒருமுறை இந்திரலோகத்தில் தேவர்களும் முனிவர்களும் அயோத்தி நாட்டு அரசர் அரிச்சந்திரனின் பெருமைகளை கூறிய போது நீங்கள் அரிச்சந்திரனை ஒரே ஒரு பொய்யை மட்டுமாவது கூற வைக்கிறேன் என்று சபதம் செய்து மண்ணுலகிற்கு வந்து பல்வேறு மாயாஜாலங்கள் செய்து பல துன்பங்களை கொடுத்தீர்கள். மனைவி, மகன், நாடு என்று அனைத்தையும் இழந்த பிறகு கூட பொய் கூற மாட்டேன் என்று உறுதியுடனும் பொறுமையுடனும் மண்ணுலகில் வாழ்ந்து காட்டிய அரிச்சந்திரன் மும்மூர்த்திகளின் ஆசை விட்டு இன்று வைகுண்டத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை பாடாய்ப்படுத்திய உங்களுக்கு இந்த சிம்மாசனம் எப்படி அமர இடம் கொடுக்கும் என்று கேட்டார். உடனே தான் செய்த தவறை மன்னிக்கும்படி மகாவிஷ்ணுவின் காலில் விழுந்து வணங்கினார் விஸ்வாமித்திரர். இந்த பாவத்தை போக்க ஒரு ஆணையும் பெண்ணையும் தம்பதிகளாக சேர்த்து வைத்து பிரயாச்சித்தம் செய்யுங்கள் என்று கூறினார் மகாவிஷ்ணு. அதன் காரணமாகவே விஸ்வாமித்திரர் ராமபிரானை மிதிலை நகருக்கு அழைத்து சென்று சீதையை திருமணம் செய்து வைக்க நேர்ந்தது. ஆணவம், கோபம், அற்பத்தன்மை ஆகிய குணங்கள் இல்லாதவருடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்க நிலையை அடையும் என்பதை செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆணவம் இருந்தால் அழிக்கும், அன்பே வாழ்வை பெருக்கும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.